ஹலோ வணக்கம். இன்றைக்கி டிஃப்ரென்ஷியல் ஜியோமெட்ரியில் ஸ்பேஸ் கர்வ்ஸ் அதோட டெஃபினேஷன் அண்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கர்வுனா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு நல்லா தெரியும், டூ டைமென்ஷனல் ஸ்பேஸில் வந்து கர்வ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கும், எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சன்னு. இந்த எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கர்வ் வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா அந்த கர்வோட ரிலேஷனை வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க முடியும். தட் மீன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ் ஆக்சஸும் ஒய் ஆக்சஸும் எக்ஸு ஒய் கோஆர்டினேட் மூலிமா பை ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற ரிலேஷன்லேயும் நம்ம இருக்கலாம். ஃபஸ்ட்டு சொன்னது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்கிறது, இது வந்து எக்ஸ்பிளிசிட் ஃபார்மு. இந்த ஃபார்முக்கு பேர் இம்ப்ளிசிட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க, பை ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு பேசிக்காக வந்து டூ டைமென்ஷன் ஸ்பேஸில் கர்வை ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய மெத்தடு. நமக்கு வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து கர்வாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கண்டிஷனா, த ஃபங்க்ஷன் ஷுட் பி கண்டினியூஸ். இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அதனோட கிராஃப், அந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் வந்து கர்வாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு இது வந்து சிங்கிள் ஈக்குவேஷனில் நம்ம கர்வை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது. பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, அதாவது இப்போ நம்ம லாஸ்ட் இதில் சொன்ன மாதிரி எக்ஸுக்கும் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ் ஆக்சஸில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் வேல்யூஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சம் ஃபங்க்ஷன் ஆஃப் யூ அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இந்த ஒய் கோஆர்டினேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒய்யுங்கிறதும் சம் ஃபங்க்ஷன் ஆஃப் யூ, யூங்கிறது ஒரு சம் பேராமீட்டர், அது யூவாக இருக்கலாம் அல்லது டீயாக இருக்கலாம் அல்லது வந்து எனி ரியல் நம்பர் ரியல் வேரியபிளாக இருக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் யூ, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் யூ அப்படின்னு நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனாக கொடுத்துறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு ஒரு ஈக்குவேஷனும் ஒய் கோஆர்டினேட்டுக்கு ஒரு ஈக்குவேஷனும் ரெண்டு ஈக்குவேஷனாக கொடுத்தோம்னா, தட் ரெப்ரசன்டேஷன் இஸ் கால்ட் பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன். இப்போ இந்த இடத்துக்கு பாருங்களேன், இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது நார்மலாக ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன். என்ன அந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர் வந்து 0,0, ரேடியஸ் வந்து ஏ கொண்ட சர்க்கிளோட ஈக்குவேஷனு. இது வந்து சிங்கிள் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது. இதே பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது, அதில் இருக்கக்கூடிய எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு தனியாக ஒரு ஈக்குவேஷன், ஒய் கோஆர்டினேட்டுக்கு தனியாக ஒரு ஈக்குவேஷன் கொடுக்கறது தான் பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் யூ, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் யூ, வேர் யூ அப்படிங்கிறது அந்த பேராமீட்டர் ரியல் வேரியபிள். இந்த வேரியபிள் ரியல் வேரியபிள் எந்த வேல்யூஸ் எடுக்குதுன்னு பாருங்க, 0 to 2π அப்படிங்கிற வேரியபிள் எடுத்துக்குது. ஸோ ஃபார் இப்போ நம்ம என்ன இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூ டைமென்ஷன் ஸ்பேஸில் கர்வ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். கர்வ் அப்படிங்கிறதுனு கேட்டிங்கன்னா, எக்ஸையும் ஒய்யும் ரிலேட் பண்ணக்கூடிய சம் ரிலேஷன், அது ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கலாம் அல்லது பை ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிற ஃபார்மேட்டில் இருக்கலாம். இந்த இது வந்து சிங்கிள் ரிலேஷனில் இருக்குது, சிங்கிள் ஈக்குவேஷனில். பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு கோஆர்டினேட்டுக்கும், எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன், ஒய் கோஆர்டினேட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எலிப்ஸுக்குண்டான ஈக்குவேஷன். நமக்கு இது லோயர் கிளாஸ்லேயே தெரியும், எலிப்ஸுக்குண்டான பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷனே இதுதான், வேற ஒன்றும் இல்லை. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் டி, ஒய் இஸ் ஈக்குவல் டு பி சைன் டி. இந்த இடத்துக்கு பி இருக்குது பாருங்கள், சர்க்கிளுக்கும் எலிப்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, மேஜர் ஆக்சஸ் மைனர் ஆக்சஸ்ன்னு இருக்குமில்ல எலிப்ஸில், அதனால் வந்து இந்த இடத்துக்கு வந்து பி சைன் டி அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து யூங்கிற வேரியபிள் கொடுத்தோம், இங்கே வந்து டிங்கிற வேரியபிள் கொடுத்தோம், அது வந்து ஒரு விஷயம் கிடையாது, அது ஒரு ரியல் வேரியபிள். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 2π அப்படின்னு போயிட்டுருக்கு. ஹைப்பர் போலாவுக்கு எக்ஸ் ஒய் சீக்குவல் டு சி ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக சிடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒய்க்கு வந்து சி பை டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் எக்ஸ் ஒய் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிடி கேன்சல் ஆகி சி ஸ்கொயர் மட்டும் வந்துடும். டிங்கிற வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்குது. இது வந்து ஹைப்பர் போலா. சோஃபா நம்ம என்ன இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு கர்வாக இருந்தாலும் அதுக்கு வந்து ரெண்டு விதமாக ரெப்ரசன்டேஷன் இருக்குங்க. இது ஒரு விதமான ரெப்ரசன்டேஷன், அதாவது எக்ஸ் ஒயில் கொடுக்கறது, ரெண்டையுமே ரிலேட் பண்ணி கொடுக்கறது வந்து ஒரு ஈக்குவேஷனு. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன். அந்த ஒவ்வொரு கோஆர்டினேட்டுக்கும் ஒரு ஈக்குவேஷன் தனியாக கொடுத்துட்டு, அது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் வேரியபிள் ரியல் வேரியபிள், தட் மீன்ஸ் ரியல் பேராமீட்ரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் கொடுக்கறதுக்கு பேர் வந்து பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன். ஓகே, இப்போ நம்ம வந்து கர்வோட டெஃபினேஷன் போவோம். இப்போ த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து நம்ம பி அப்படிங்கிற பாயிண்ட்டை குறித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாயிண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து மூணு கோஆர்டினேட்ஸ் தேவை, எக்ஸ் கோஆர்டினேட்டு ஒய் கோஆர்டினேட்டு இஜெட் கோஆர்டினேட்டுன்னு மூணு கோஆர்டினேட் தேவை. இதுதான் அந்த பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சஸ்ஸு ஒய் ஆக்சஸ்ஸு இஜெட் ஆக்சஸ்ன்னு இருக்குது. இந்த பாயிண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், திஸ் வேல்யூ வந்து இந்த லைன், இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட்டு, இது வந்து ஒய் கோஆர்டினேட்டு,
இந்த ஹைட் வந்து இஜெட் கோஆர்டினேட்டு. இப்போ வந்து கருவோட டெஃபினிஷன் பார்க்கணும். இந்த கருவு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தில், த்ரீ டைமென்ஷனல் கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, மூணு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் யூ, ஒய் கோஆர்டினேட்டுக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் யூ, இஜெட் கோஆர்டினேட்டுக்கு இஜெட் இஸ் ஈக்குவல் டு இஜெட் ஆஃப் யூன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த யூ அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு ரியல் வேரியபிள், அது வந்து ஒரு பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம வெக்டர் நோட்டேஷனில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாயிண்ட்டு, தட் மீன்ஸ் இங்கே ஆருங்கிற பாயிண்ட்டுங்கிறது, அந்த அதாவது பிங்கிற பாயிண்ட் தான் அந்த ஆர் வெக்டர். ஆர் வெக்டர் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, பொசிஷன் வெக்டாரு. அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சம் யூவை பொறுத்து, யூங்கிற பேராமீட்டர் சொன்னிருந்தோம் பார்த்தீங்களா, அப்போ யூவை பொறுத்து அது ஃபங்க்ஷனாக இருக்குது. ஆர் வெக்டர் ஆஃப் யூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து வெக்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பேசிக் யூனிட் வெக்டர்ஸ் வந்து ஐ ஜே கே வெக்டர்ஸ். இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதில் எழுதும்போது எக்ஸ் ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய் ஜே வெக்டர் ப்ளஸ் இஜெட் கே வெக்டர்னு எழுதலாம். இந்த எக்ஸ் ஒய் இஜெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிங்கிள் வேரியபிள், ரியல் பேராமீட்டர் வேரியபிளோட ஃபங்க்ஷனாக இருக்கனால அது எக்ஸ் ஆஃப் யூன்னு எழுதலாம். ஐஜேகே இல்லாமல் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எட் ஃபார்மில் எழுதி அதை வந்து ஒவ்வொன்றையும் நம்ம கமா கொடுத்து செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ ஃபார் இப்போ ஆர் வெக்டர் அப்படிங்கிறது எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரிபிள் எட் கோஆர்டினேட்டு பாயிண்ட்டை நம்ம டினோட் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கோம். தட் மீன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த யூங்கிற பாயிண்ட்டு வேரியாக வேரியாக நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும். தட் மீன்ஸ் அது அதோட பொசிஷன் வெக்டர் கிடைக்கும். அந்த பொசிஷன் வெக்டர்லேருந்து அந்த பாயிண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த பாயிண்ட் வந்து என்ன பண்ணணும்னா, கர்வை வந்து ட்ரேஸ் பண்ணணும். இங்கே இங்கே இந்த இடத்துக்கு பாருங்களேன், இந்த பாயிண்ட் வந்து பிங்கிற பாயிண்ட்டு, இதோட கோஆர்டினேட் எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட்டு, எக்ஸும் ஒய்யும் இஜெட் எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் யூவாக இருக்குது. இதோட பொசிஷன் வெக்டர் வந்து ஆர் வெக்டரு, ஆர் வெக்டர் ஆஃப் யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆஸ் யூ வேரியஸ் பி ட்ரேஸ் எ கர்வு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ கர்வோட டெஃபினேஷன் வந்து பார்த்துருக்கோம். கர்வுக்கு டெஃபினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் யூ கமா ஒய் ஆஃப் யூ கமா இஜெட் ஆஃப் யூ அப்படிங்கிறதான் வந்து கர்வோட டெஃபினேஷன். அப்போ ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் ஆஃப் யூ ஒய் ஆஃப் யூ இஜெட் ஆஃப் யூ, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கணும். தட் மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஐத்து காம்பனண்ட்டு, ஜேத்து காம்பனண்ட்டு, இது வந்து கேத்து காம்பனண்ட் அப்படின்னு இருக்குது. சரி, ஒரு முக்கியமான டெஃபினேஷன் பாருங்களேன். அதாவது ஒரு வெக்டார் வேலிட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறாங்க. இங்கே ஏன் வந்து நம்ம ஸ்மால் ஆர் வெக்டர் கொடுக்கணும்னா, ஆர் வெக்டருங்கிறது பொசிஷன் வெக்டர், இது வந்து கேபிட்டல் ஆர் வெக்டர் ஆஃப் யூங்கிறது வந்து ஒரு வெக்டார் வேலிட் ஃபங்க்ஷன், வேற ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு பாயிண்டோட பொசிஷன் வெக்டரை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெக்டார் வேலிட் ஃபங்க்ஷன் தீர்மானிக்குது ஆன் ஐல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, அதோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், அதாவது ஆர் டாட் வெக்டருங்கிறது டிஆர் வெக்டர் டு பை டியூ, அதனோட வேரியபிளை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் நெவர் வேனிசஸ் ஆன் ஐ ஆர் ஈக்குவலன்லி எக்ஸ் டாட் ஒய் டாட் இஜெட் டாட் நெவர் வேனிஸ் சைமல்டேனியஸ்லி. ஏன் வந்து அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆர் வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஆர் வெக்டார் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட்டு, ஆர் வெக்டார் டாட் ஈக்குவல் டு அப்போ எக்ஸ் டாட்டு ஒய் டாட்டு இஜெட் டாட்டு. அதாவது ஆர் வெக்டார் டாட்டுங்கிறது வந்து வேனிஸ் ஆகக்கூடாது, தட் மீன்ஸ் ஜீரோ ஆகக்கூடாதுன்னா, இந்த எக்ஸ் டாட்டு ஒய் டாட் இஜெட் டாட் எல்லாமே சைமல்டேனியஸ்லி ஜீரோ ஆகக்கூடாது. அதை தான் நெவர் வேனிஸ் சைமல்டேனியஸ்லி. எப்போ இது வந்து ஒட்டு மொத்தமாக ஜீரோ கிடையாது, சம் எக்ஸ் நாட் ஜீரோவாக இருக்கலாம் அல்லது ஒய் நாட் ஜீரோவாக இருக்கலாம், அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றாவது நாட் ஈக்குவல் டு ஜீரோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா, நம்ம எடுத்துக்கிட்ட அந்த வெக்டார் வேலிட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ரெகுலர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரெகுலருக்கு உண்டான டெஃபினேஷன். ஒரு வெக்டார் வேலிட் ஃபங்க்ஷன் ரெகுலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இந்த இடத்துக்கு இன்னும் இந்த டெஃபினேஷன் பாருங்களேன், எ ரெகுலர் வெக்டார் வேல்டு ஃபங்க்ஷன் ஆஃப் கிளாஸ் எம் இஸ் கால்டு எ பாத் ஆஃப் கிளாஸ் எம். இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்து நம்ம கிளாஸ் எம் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணலை. கிளாஸ் எம் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம அந்த சி பவர் எம் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். தட் மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எம்த்து கண்டினியூஸ் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அந்த ஃபங்க்ஷனை நம்ம அட்லீஸ்ட் வந்து எம் டைம் ஆகுது நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், ஒவ்வொரு டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷனுமே கண்டினியூஸு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் கிளாஸ் எம் ஃபங்க்ஷனு, அது வந்து சி பவர் எம் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெகுலர் வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷன் அதை தான் நம்ம பாத் ஆஃப் கிளாஸ் எம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாத் அப்படின்னா தட் மீன்ஸ் கர்வு, கர்வுன்னா என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரெகுலராக இருக்கணும், அந்த வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷன் வந்து ரெகுலராக இருக்கணும், அதே சமயத்தில் அது வந்து ஒரு கண்டினியூஸ் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும், அப்படி இருக்கணும். அந்த தட் மீன்ஸ் கிளாஸ் எம் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வெக்டார் வெல்டு ஃபங்க்ஷனை நம்ம வந்து ஒரு கர்வாக நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். இன்கேஸ் அந்த ஆர் டாட் வெக்டாருங்கிறது ஜீரோவாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாயிண்ட் வந்து சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு பேர். முக்கியமானது
r dot vector na equal to 0 na equal to 0 vandhuchna singular point. In case undu nama nama eduthukitta vector valued function a r vector of u ngiradhu linear a irundhuchu nu kettingna nama eduthukitta indha function equation edhu r vector is equal to capital r vector of u nu sonnam pathingala idhu vector valued function idhu undu position vector idhu vandha enna nu kettingna straight line vandu represent pannudhu appadina artham sari or example paapom ipa circular helix appadina solittu or curve vandu namakku nalla familiar ana curve ungalukku theriyum இதோட ஈக்குவேஷன் பாருங்களேன் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இப்படி தான் கொடுத்துருக்காங்க ஏ காஸ் யூ ஏ சைன் யூ பி யூ இதில் நல்லாவே தெரியும் இது இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்மேட்டு எக்ஸ் ஆஃப் யூ ஃபார்மேட்டில் இருக்குது இது வந்து ஒய் ஆஃப் யூ ஃபார்மேட்டில் இருக்குது இது வந்து இஜெட் ஆஃப் யூ ஃபார்மேட்டில் இருக்குது இதனோட பேராமீட்டர் யூ அப்படிங்கிறது ஜீரோக்கும் டூ பைக்கு இடையில எடுத்து இருக்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதனோட சர்க்குலர் ஹெலிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பாருங்கள் ஆக்சுவலி வந்து அதோட கிராஃப் வந்து த்ரீ டைமென்ஷனல் அப்படிங்கிறனால வந்து இது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் தான் நம்ம காட்டியிருக்கோம் அந்த ரெட் லைன் அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ஆக்சஸும் க்ரீன் லைன் அப்படிங்கிறது ஒய் ஆக்சஸும் க்ரீன் அப்படிங்கிறது ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சஸ் வந்து இஜெட் ஆக்சஸ் ஸோ இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பைரல் வந்து போகிற மாதிரி இருக்கும் நம்ம இந்த இந்த ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் சர்க்குலர் ஹெலிக்ஸு இந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மூவிங் பாயிண்ட் ஒரு ஜென்ரல் பாயிண்ட்டு பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிங்கிற பாயிண்ட் வந்து யூ வேரியாக வேரியாக அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சர்க்குலர் ஹெலிக்ஸை வந்து கான்ஸ்டியூட் பண்ணுது இந்த கர்வுக்கு பேர் தான் வந்து சர்க்குலர் ஹெலிக்ஸு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கியூபிக் கர்வு நம்ம பார்க்குறோம் கியூபிக் கர்வோட இது வந்து ஈக்குவேஷன் பாருங்கள் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு யூ கமா யூ ஸ்கொயர் கமா யூ கியூபு யூவோட ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க இப்போ இதோட ப்ரொஜெக்ஷன் பர்ஃபெக்டிவ் வியூ வந்து இப்படி தான் இருக்கும்